ஓகே ப்ளீஸ் லிசன். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டியை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல, ஆனால் எக்ஸாம் பர்பஸுக்கு கேட்க போகிறாங்க, ஆனால் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இது யூஸ் ஆக போகுது. கவனியே, இப்போது எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாடுலஸ் எடுத்தால் ஒன்னுன்னு வருதோ அதுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற தேரி. சரி, ஒமேகாவுக்கு மாடுலஸ் எடுத்தால் ஏன் ஒன் வரணும்? ஏன்னா ஒமேகான்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து ஒன் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. வெதர் இட் இஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, என்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, நீங்கள் எதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறீங்க? யூனிட் ஒன்னுக்கு கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது இங்கே இதுவரையிலையும் நம்ம கண்டுபிடிச்சிருந்த ஒன்னாக இருக்கட்டும், மைனஸ் ஒன்னாக இருக்கட்டும், ஐயாக இருக்கட்டும், மைனஸ் ஐயாக இருக்கட்டும், இல்லை மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூவாக இருக்கட்டும், அது எல்லாமே இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் ஏ சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ். ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் ஒன் சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்கிள்லேருந்து எடுத்த தான் இந்த ஒமேகா. அப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தாலும் இதுக்கு மாலஸ் எடுத்தீங்கன்னா, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், இதுக்கு மாலஸ் எடுத்திங்கன்னா என்ன வந்துடும்? கண்டிப்பாக ஒன்றுன்னு தான் வரும். ஓகேவா? இப்போ கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக மாறலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். அப்போது மாடுலஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன். மாடுல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாலஸ் எப்படி எடுப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? ரூட் கேன்சல் ஆகிடும். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, இதுக்கு மாலஸ் எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதுதான் மாலஸ். இது ஆரிஜின்லேருந்து இதுக்குள்ளே தூரம், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உள்ள தூரம். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? ரூட் கேன்சல் ஆகிடும். ரூட் கேன்சல் ஆகிடும். ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய காஞ்சிகேட்டையும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய காஞ்சிகேட்டையும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய காஞ்சிகேட்டையும் பெருக்குனீங்கன்னா அதுக்கும் ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய காஞ்சிகேட்டையும் பெருக்குனீங்கன்னா இதுதான் ஆன்சர் வரும். இது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய், இது எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா யூல் கெட் திஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போது இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குல்ல, இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது. இது என்னது? இது மாடுலஸ் ஆஃப் ஒமேகா த ஹோல் ஸ்கொயர். இது என்னது? ஒமேகாவையும் அதனுடைய காஞ்சிகேட்டையும் பெருக்கிறோம். அப்போது இந்த ஒமேகா மாடுலஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல, இதுக்காக தான் நான் ஸ்கொயரே பண்ணேன். அப்போ அந்த இடத்துல என்ன செஞ்சிடலான்னா, ஒமேகா இன்டு ஒமேகா பார் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த ஒமேகாவை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்து வந்துடுறேன். ஒமேகா பார், அதாவது காஞ்சிகேட் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு ஒன் பை ஒமேகா. இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ செக்ஷனில் பார்த்துருப்பீங்க. அப்போது ஒமேகா பாரும் ஒமேகா பவர் மைனஸ் ஒன்னும் ஈக்குவல். பா, இது கிராஃபில் நிறைய விஷயத்தை இது பேசும்பா, கவனிங்களா. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி இருக்குது, இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வச்சுக்கோங்க. தி ரியல் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ். திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் பிளேன், நாட் தி கார்டீசியன் கோஆர்டினேட். ஓகே, இது வந்து காம்ப்ளெக்ஸ் பிளேன். இப்போது ஒன் பை இசட் எங்கே இருக்கும்? இப்போ பாரு, இது ஆரிஜன்லேருந்து நாலு யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆரிஜன்லேருந்து நாலு யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா இதனுடைய இன்வர்ஸ் எங்கே திரும்ப இருக்கும்? இது 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 என்ன ஆங்கிளை ஏற்படுத்துதுன்னு பாருங்கள். இது வந்து உதாரணத்துக்கு ஒரு 30 டிகிரி ஆங்கிளை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய இன்வர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, இதை இன்வர்ஸ் பண்ணால் இந்த நம்பரை நம்ம இன்வர்ஸ் பண்ணிடணும், ஒன் பை ஃபோர். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து ஒன் பை ஃபோர் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஒன் பை ஃபோர் டிஸ்டன்ஸ்னா இதான் இல்லை, இதான் ஒன் பை ஃபோர். இவ்வளோ தூரத்தில் தான் இருக்கும். எது? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இன்வர்ஸ், ஒன் பை இசட். ஓகே, ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆரிஜின் எக்ஸ் ஆக்சிஸ் கூட அது என்ன ஆங்கிளை ஏற்படுத்தும் அப்படின்னா, மைனஸ் 30 டிகிரி ஆங்கிளை ஏற்படுத்தும். இஃப் இட் இஸ் ப்ளஸ் 30 டிகிரி அண்ட் தட் வில் பி மைனஸ் 30 டிகிரி, ரைட்? அப்போது இவ்வளோ பெருசாக இருக்கும்ல, அது இங்கே தான் ஒன் பை இசட் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது மைனஸ் 30 டிகிரி, இது இசட் வந்து ஃபோரில் இருக்குனா இது ஒன் பை ஃபோரில் இருக்கும். திஸ் லென்த் இஸ் ஒன் பை ஃபோர் அண்ட் திஸ் இஸ் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் மைனஸ் 30 டிகிரி. இது வந்து இசட், அதனுடைய இன்வர்ஸ். சரி, இப்போ ஒருவேளை இது ஒன் பை ஃபோராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன் பை ஃபோராக இருந்ததுன்னா இது என்ன ஆகும்? ஃபோர் ஆகிடும். இது குட்டியாக இருந்ததுன்னா இது நீட் ஆகும்.
இது நீட்டா இருந்ததுனா இது குட்டாவும் இது குட்டி ஆயிடும் அப்போ சின்னதாயிடும் அதுதான் வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரி எப்பயாச்சும் ஒரு சில சமயத்தில் இசட்டும் இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒரே சமமான தூரத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அது மாதிரியான ஒரு நம்பர் ஏதாச்சும் இருக்குதா அதாவது ஒரு நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் அப்படியே இருந்தாலும் அது ஈக்குவலாக இருக்கும்னா அந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்குன்னா ஒன்னுன்ற ஒரு நம்பருக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரு ஒன்னுன்ற டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அப்போ இதனுடைய இன்வர்ஸும் எங்கே இருக்கும் அப்படின்னா அதுவும் வந்து ஒன்னுன்ற டிஸ்டன்ஸில் இருக்கும் கேன் யூ கெட் திஸ் இந்த சமயத்தில் பாருங்களேன் சரி இதனுடைய காஞ்சிகேட் என்னது இது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அப்படியே இங்கே இருக்கும் கீழே இதுதான் காஞ்சிகேட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சிகேட் இதுதான் இப்போது இது ஒன்னாக இருந்தால் மட்டும்தான் கண்ணு இன்வர்ஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அந்த காஞ்சிகேட்டும் ஈக்குவலாக இருக்கும் இது ஒன்னாக இருக்கிறதால தான் கண்ணு ஆரிஜன்லேருந்து ஒன் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதால தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் அது எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் காஞ்சிகேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய இன்வர்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இன்வர்ஸும் ஈக்குவல் இதை டெரிவேஷனாக பார்க்காதீங்க இதை கிராஃப் கூட மிங்கிள் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா நாட்டோ எல்லா சமயத்துலையுமே அது ஈக்குவலாக இருக்காது அது ஆரிஜின்லேருந்து ஒன் யூனிட் அப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை நாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற இந்த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி என்த் ரூட் ஆஃப் யூனிட்டிகள் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணுவீங்களா ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து அந்த ரூட்டை பற்றி எவ்வளோ யோசிச்சிருக்கான் பாருங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஒமேகாவுக்கும் இந்த தன்மை உண்டு இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஒமேகாவுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உண்டு ஓகே இன்னமும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிறான் பாரு ஒமேகா பவர் பார் ஹோல் பவர் கே ரெண்டு பக்கமும் பவர் கேவுக்கு ரைஸ் பண்ணுறேன் அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பவர் மைனஸ் ஒன் ஹோல் பவர் கே ஹோல் பவர் கே அப்போ ஒமேகா பார் கான்ஜுகேட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஹோல் பவர் கே ஈக்குவல் டு ஒமேகா பவர் மைனஸ் கே ஒமேகா பவர் மைனஸ் கேவும் இப்போ இதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கே பவர் ஒன்னாக இருக்கிறது போது மட்டும் கிடையாது வேறு எல்லா பவருக்கும் இது ஒத்துப்போகும் இது ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மோர் அபவுட் திஸ் இதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் இது உங்களை தூங்கவே விடாது இது என்ன இது எதையோ சொல்லுது நான் இப்போ இங்கே ஏதோ கொஞ்சம் நேரம் கத்திட்டு இருந்த மாதிரி இது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுது நான் இன்னொரு விஷயத்துக்கு போகிறேன் ஒமேகா பவர் என் மைனஸ் கே ஓகே பிளைண்டாக எடுத்துக்கிறேன் இந்த கேன்றது என்னது அப்படின்னா ஜீரோலேருந்து என் மைனஸ் ஒன்னை விட சின்னது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த டிகிரி எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல எடுத்திருக்கேன் இந்த கேன்றது இதில் ஏதோ ஒரு நம்பர் பட் தட் கே வந்து என்னவாக இருக்கும் ஒரு ஹோல் நம்பராக இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரியான ஹோல் நம்பராக எடுத்துக்கும் பட் திஸ் கே வாஸ் டேக்கன் ஃப்ரம் இந்த மிடில் இருக்கிற நம்பரில் நான் எடுக்கிறேன் அந்த நம்பரை ஓகேவா ஸோ இப்போ இந்த கேவோடைய வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் பண்ணுறேன் இதை நான் இப்படி எழுதலாமா பாருங்கள் ஒமேகா பவர் என் ஒமேகா பவர் மைனஸ் கே ஒமேகா பவர் மைனஸ் கே ஒமேகா பவர் என்னுடைய வேல்யூ என்னது ஒமேகா பவர் என் இஃப் இட் இஸ் என் ரூட் ஆஃப் யூனிட்டி ஒமேகா பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஒன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒன் ஆகிடும் அதை விட்டுறேன் இது ஒமேகா பவர் மைனஸ் கே ஒமேகா பவர் மைனஸ் கேவை இப்படி எழுதலாமா பாருங்கள் ஒமேகா பார் ஹோல் பவர் கே அப்போது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒமேகா பவர் என் மைனஸ் கேவும் ஒமேகா பவர் என் மைனஸ் கேவும் ஒமேகா பவர் மைனஸ் கேவும் ஒமேகா பார் ஹோல் பவர் கேவும் ஈக்குவல் ஓகே இந்த கே வந்து இதுக்கு நடுவுலேருந்து எடுத்த ஒரு நம்பர் ஆனால் நீங்கள் இதை பற்றி பெருசாக யூஸ் பண்ண யோசிக்கணும் இதை எங்கேயோ ஒரு சில இடத்துல சம்ஸில் யூஸ் பண்ண போகிறாங்க ஆனால் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது இதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக எழுதி வச்சுக்கோங்க எங்கேயாச்சும் நம்ம கிரியேட்டட் ஒன் மார்க்ஸ் கொஸ்டின் கிடச்சிதுன்னா நான் இதை வச்சு உங்களுக்கு நான் ட்ரில் கொடுக்குறேன் ஓகே வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ